ஹேயால், ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி ரைஸ் கூட வச்சு அப்பளமும் வச்சு ஒரு எக்கு பொரிச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஐயோ, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பை ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப கருக விட்டுடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மல்லி விதைகளையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே மூணு சின்ன வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூணு வரமிளகாய், காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் பெப்பர், மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது லைட்டாக வதங்கின அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பீசஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வதங்கின அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு, அப்புறமா அரை டீஸ்பூன் உளுந்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் இருந்துச்சு அப்படின்னா அதையே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு தக்காளியை சின்னதாக நறுக்கி அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பையுமே ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு முருங்கைக்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ரெண்டு கத்திரிக்காயையுமே இதில் நான் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், க்யூப் க்யூபாக கட் பண்ணி. இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த டேஸ்ட்டை வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விதம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே அரைச்சி விழுதையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் வேகிற அளவுக்கு பாயில் ஆக விட்டுருங்க. அப்படி இப்போ பாயில் ஆகி நம்ம விட்ட தண்ணி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆன அப்புறமா ஒரு கப்லேருந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மறுபடியும் நல்லா பாயில் ஆக விடுங்க. மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சு பாயில் பண்ண விட்டாலும் போதும். இப்போ நல்லா பாயில் ஆன அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நல்லா பாயில் பண்ண விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடணும். இதை இன்னும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இது ரைஸ் கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு பொரியலுமே வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும். அண்ட் ஒரு ஃபிஷ் ஃப்ரை கூட வச்சு சாப்பிட பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூடவே உப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.